வள்ளலார் சுவாமிகளின் மிகச்சிறந்த பொன்மொழிகள். உயிர் உள்ளவரை ஆரோக்கியமாக இரு, உடல் நலம் இழந்து பணம் சேர்க்காதே, உன் குழந்தைகளை பேணு, அவர்களிடம் அன்பாய் இரு, அவ்வப்போது அவர்களுக்கு பரிசுகள் கொடு. இனி அநேக ஆண்டுகள் உயிர் வாழப் போவதில்லை, உயிர் போகும்போது எதுவும் கொண்டு செல்லப் போவதும் இல்லை. ஆகவே அதிகமான சிக்கனம் அவசியமில்லை. பொருள் இருக்கும்போதே குழந்தைகளுக்கு கொடு, ஆனால் நிலைமையை அறிந்து அளவோடு கொடு. எல்லாவற்றையும் தந்துவிட்டு பின் கையேந்தாதே. மன ஒருமையுடன் கடவுளின் திருவடியை வணங்கும் நல்லவர்களோடு பழகுங்கள். தாய் தந்தை சொல்லை புறம் தள்ளாதே. உடலை வருத்தி விரதம் இருப்பதை விட யாரையும் துன்புறுத்தாமல் இருப்பதே சிறந்தது. குருவை வணங்க தயங்கி நிற்கக்கூடாது. நோவாத நோன்பெனப்போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும், சாவா வரம் எனைப்போல் சார்ந்தவரும், தேவானின் பேரருளை என்போல பெற்றவரும் எவ்வுலகில் யார் உலர் சற்றே அறை. எல்லா செயல்களிலும் பொது நலன் இருக்க வேண்டும். எல்லா பொருட்களும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். பிரார்த்தனையை கூட தனக்கென்று இல்லாமல் எல்லோருக்குமாக செய்ய வேண்டும். விதியை ஆக்குவதும் நீக்குவதும் மனிதனே. நாம் இப்போது இருக்கும் நிலைமைக்கு நாமே பொறுப்பாளிகள். நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படியே நம்மை அமைத்துக் கொள்ளும் ஆற்றல் நம்மிடமே இருக்கிறது. உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல். மடல் எல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம், உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட, ஒண்ணுதல் வியர்த்திட ஒளிமுக மலர்ந்திட, தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட, என்னுளே அரும்பி என்னுளே மலர்ந்து என்னுளே விரிந்த என்னுடைய அன்பே. சமய வாழ்வு என்பது சுய அனுபவ ஞானத்தால் உண்டாவது. நூலறிவு மூலம் அதை பெற முடியாது. நம்மை பெற்ற தாயை காட்டிலும் அனந்த கோடி பங்கு கொண்டவன் நமது ஆண்டவன். ஆதலால் நமக்கு ஒரு காலத்திலும் குறைவு நேரிடாது, இது சத்தியம். ஆனால் நாம் நம்பிக்கை தவறாது இருக்க வேண்டும். உடலை வளர்க்க எப்படி உணவு தேவையோ அதுபோன்று உயிரை வளர்க்க பிரார்த்தனை தேவை. நன்றி, வணக்கம்.